ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம்ன்றது பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், ஆறாமிடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி மற்றும் சூரியன், மீனத்தில் ராகு மற்றும் புதன். இந்த வாரத்தில் 8/3/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அது ஒரு பயிற்சி நடக்கிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான், அதாவது மனோகாரகன், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து, அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் காலத்தால் ஒரு 11:30 வரலும் 4ஆம் தேதி இருக்கார். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார். பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 3:30 வரலும் இருக்கு. அப்போ வந்து சந்திர பகவான் மீன ராசி வரலும் போயிடுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 5ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் 9:42 காத்தாலிருந்து 11:12 வரலும், 1:30 வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மனையடி இது பண்ணுறது, வாசக்கால் வைக்கிறது, புதுசாக வந்து இடம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம். எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அதாவது வார தோஷம், கிழமை தோஷம், அதை தவிர வந்து ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது, சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம். இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய காலமான 1.5 மணி நேரத்தை, அதாவது 90 நிமிஷத்தை 18-18 நிமிஷமாக 5 விஷயமாக பிரிச்சுக்கிறான் அவர். அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு 1st 18 நிமிஷம், குளித்து வரக்கூடியது 2nd 18 நிமிஷம், 3rd 18 நிமிஷம் கடவுளை வேண்டுவது, அதாவது ஆண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது, அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு சாப்பாடு, அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான 18 நிமிஷமும், தாம்பூலம் தரிக்கிறது கடைசி 18 நிமிஷமும் வைக்கிறான். இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி 36 நிமிஷம், அது வந்து மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வாரம் பார்த்தாலேனால் 6ஆம் தேதி அன்னைக்கு வந்து ஏகாதசி. வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். வைணவர்கள் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய, ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. இதில் வந்து அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த கர்ப்பிணி பெண்கள் இவாளுக்கெல்லாம் வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. முடிந்தவரை வந்து இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜின்னு போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க வந்து இந்த இது சகஸ்திரநாமம் இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம். 8ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம். சாயந்தரம் வந்து 5:45 to 6:30 வரலும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆர்த்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு. நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை கார்த்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை, இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் அமாவாசை, அதுவும் வந்து 9ஆம் தேதி என்னைக்கு பார்த்தாலும்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும். போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா, அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும். அதாவது கிட்டத்தட்ட 5:30 to 6:30 சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும். அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது. 10ஆம் தேதி அன்னைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை. கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும், திதியாக இருக்கும். முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும். மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள்.
இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே, ஆனால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்ம ராசி வரலும் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில். இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோகாரகன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி, அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது ஒழுங்காக நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சறதோ, தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும், உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும். சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, நேமு, பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சேலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா, அதாவது அதாவது சந்திரன் ராசி சந்தி, சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா, அதை தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா, என்ன தசை நடக்கிறது, புக்தி நடக்கிறது, அந்தரம் சூக்ஷ்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து, உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து, பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் உண்ட ராசி. இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 5ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பேச்சில் நல்ல ஒரு அதாவது துணிவு இருக்கும், துவனி இருக்கும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கிளியராக பேசுவீங்க, அது ஒரு நல்ல ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். 9ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தியம் இல்லாதவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக உங்களுடைய தந்தை உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க, புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 4/3/2024 10/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் 4ஆம் தேதி காலத்தால் ஒரு 11.5 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வரார். உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கும் பொழுது 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது சந்திர பகவான் குருவால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம். குரு சந்திர யோகம் அமைகிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால திடீர் பண உறவரும், இன்சூரன்ஸு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். சுக்கிரன், சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாளுக்கு திடீர் பண உறவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சுக்கர பகவான் 11ஆம் அதிபதி, அதை தவிர 6ஆம் அதிபதி அப்படின்றதுனாலும் 6-8 சம்பந்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் பளு இருக்கும். மறைந்த இடத்துலேருந்து பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 6ஆம் தேதியிலிருந்து அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரலும், அதாவது 10ஆம் தேதி ராத்திரி ஒரு 9.5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 10ஆம் தேதி ராத்திரி 9.5 மணி வரலும் பார்த்தாலும் 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன், சந்திரன்,
சனி மற்றும் சுக்கரன் நான்கு கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம். மூன்றாம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடையிறது, வலுப்பெற்றும் போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம், இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தமாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் தனுராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முடிஞ்சதுன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும்.